ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் தோல்வியுற்று செல்லும் போதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம் எழுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு விவாதம் ஆகியிருக்கிறது. ஆனால் இது தமிழ்நாட்டில் தான் இது வந்து என்னங்க, ஒரு விளையாட்டில் போய் ஒரு மதவெறிய தேசபக்தியை விளையாட்டில் ஒரு எல்லைக்கு மீறி சேர்ப்பதே ஒரு அபத்தமான விஷயம். இதில் ஜெய் ஸ்ரீராமுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விமர்சனம் தமிழ்நாட்டை சேர்ந்த பல பத்திரிகையாளர்கள், பொதுவான பார்வையாளர்கள் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் நான் கேட்பது, இப்படி கேட்பது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் மட்டும்தான் விமர்சனமாகுதா, ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இப்படி நடந்துக்கிறது ஒரு வெக்கக்கேடான விஷயம், இது தப்புங்க, இவ்வளோ வயலன்ஸாக பிஹேவ் பண்ணுவீங்கிற மாதிரி விமர்சனமாகுதா? இல்லை, இது என்ன ஆகுது, அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய நேரேட்டிவ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பெரிய ஊடகங்களுடைய டிவி சேனலானாலும் சரி பத்திரிகையாலும் சரி, இது எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பாஜகனுடைய கையில் இருக்கிறது. பாஜகனுடைய கையில் இருக்குன்னு சொன்னோம்னா, எப்படி அரசியல்வாதிகளை, பல கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளை வந்து ஏய் எனக்கு சாதகமா இல்லைன்னா இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடுவோம், நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுவோம்னு பயப்படுத்துற மாதிரி, ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆனாலும் சரி மாயாவதி ஆனாலும் சரி சந்திரபாபு நாயுடு இப்போ பிடிச்சி போட்டாங்க உள்ள, அதை இது மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அவங்களை எப்படி பயன்படுத்தி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பத்திரிகை ஊடகங்களையும் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்களோ அதை மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த மாதிரி வந்து பத்திரிகையாளர்ல எல்லா பல இடங்கள்ல வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு நேரேட்டிவ் வந்து செட் பண்ணிடுறாங்க. அப்ப இது கரெக்டு தான், இதுல தவறு இல்லை என்று வந்து விடுகிறது. அந்த தவறு இல்லைன்றது வந்து விடுறது தான் பல இடங்கள்ல நம்ம பீப்புளுக்கு போய் சேருது. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓ இது தவறு இல்லை, நம்ம என்ன இந்தியாவுக்காகத்தானே விளையாண்டு கொண்டிருக்கிறோம் என்ற அந்த அளவில் வந்து மக்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் கிடையாது, அங்க அரசியல்வாதிகளாலும் சரி அங்க இருக்கின்ற பல தலைவர்களாலும் சரி எல்லாரும் அப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கிறவர்கள் வந்து மதத்தை காணாமல் மனிதரை காணுகின்ற பல நபர்கள் இருக்கிறார்கள். அது அரசியல் தளத்திலையும் இருக்கிறார்கள், சமூக தளத்திலையும் இருக்கிறார்கள், பத்திரிகையாளர் தளத்திலும் சரி, இந்த பல தளங்கள் இருக்காங்க. அங்கேயும் இந்த விஷம் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்போ எங்க போனாலும் அந்த ஒரு யாத்திரை போனா எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை பண்ண வேண்டும், இங்க ஒரு கோயில் இடித்து விட்டார்கள், இல்லை என்றால் இந்த கோயிலுக்கு வந்து இருக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்ற அந்த நேரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது நடக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்கிறது, அதுக்குள்ளால இது இது ஒரு பிரச்சனை வேண்டாம் என்று மக்கள் நினைத்து இருக்கலாம். அப்ப அதனால தமிழகமானாலும் சரி கேரளாவானாலும் சரி ஓரளவுக்கு கர்நாடகமானாலும் சரி இந்த மாநிலங்களில் வந்து ஒரு மாற்றத்தினுடைய அந்த மாற்றத்தின் இல்லை ஒரு மனித நேயத்தினுடைய கூட வேண்டாம், ஒரு பேசிக் அடிப்படை ஹியூமானிட்டி என்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு அடிப்படையில் மனிதர்கள் சிந்திக்கிறார்கள். அது இந்த மூணு மாநிலங்கள் மட்டும் கிடையாது, பல இடங்கள் இருக்கிறாங்க, டெல்லியிலோட இருக்கிறாங்க, ராஜஸ்தான்ல இருக்காங்க, பல இடங்கள்ல இருக்காங்க, குஜராத்ல கூட இருக்கிறாங்க. ஆனா அந்த மனிதர்கள் எல்லாம் இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வாய்ஸஸ் என்பது ரொம்ப மைனாரிட்டி வாய்ஸாக மாறிவிட்டது. அவர்கள் மெஜாரிட்டியாக கூட இருக்கலாம், அதாவது 50% 60% வருகின்ற மக்களுக்கு இது பிடித்தவல்லாமல் இருக்கிறார், ஆனா அது பேச மாட்டேங்கிறாங்க. பேசினா இப்ப பாகிஸ்தானுடைய அந்த பிளாகை வந்து தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடக்கூடிய ஒரு நிலைமையில வந்து நமக்கு எதுக்குப்பா வந்து இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவனா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. தமிழ்நாட்டுல ஏன் பேசணும், இன்னும் ஏன் பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேச்சுக்களுக்கு இன்னும் அரெஸ்ட் வாரண்ட் வரவில்லை, போலீஸ் நம்மளுடைய டோர் ஸ்டெப்புக்கு வரவில்லை. ஆனால் அதே நேரத்துல இப்போ யோகி ஆதித்யநாத்தினுடைய இடமானாலும் சரி, எங்க அந்த திஷா ரவின்னு சொன்ன ஒரு 21 வயசோட ஆகாம இருக்கும் ஆகாம ஒரு பொண்ணை வந்து டெல்லியில இருந்து போலீஸ்காரன் வந்து பெங்களூருக்கு வந்து இங்க டூல் கிட் சொல்லி அரெஸ்ட் பண்ணி போறானே, எது கிளைமேட் சேஞ்சுக்காக அந்த பொண்ணு வந்து போராடி பண்ணி விட்டுருது. இந்நாள் வரை அரசியல் கலக்காமல் அது வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அவளானாலும் சரி கிரீட்டா தர்பகானாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு இது கூகுள் அந்த இதுக்கு டிரைவ் இருக்கு இல்லையா, அதுல வந்து கொலாபரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இதை விட பெரிய ஒரு அபத்தம் கிடையாது. ஆனால் அது என்ன ஒரு அயரணின்னு பாருங்களேன், ஒரு சிறுமியை வந்து எடுத்து கொண்டு போய் அவர்கள் திகார் ஜெயிலில் அடைக்கக்கூடிய அந்த அவலம் என்பது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். இதை விட பெரிய இதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கணும், ஜுடிஷியரியும் தட்டி கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயம், உமர் காலித் என்ற நபருக்கு இன்னைக்கு வந்து ஜெயில் ஆகி ஏறத்தாழ 3 வருஷத்துக்கு மேல ஆகிறது. இப்போ போன ஃப்ரைடே நினைக்கிறேன் அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவருடைய பெயில் பெட்டிஷன் வருதுங்க. கபில் சிபல் வந்து மன்றாடுகிறார், எனக்கு 20 நிமிஷம் கொடுங்க, நான் ஒண்ணுமே இல்லை இந்த மேட்டர் சொல்லிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இல்லங்க டைம் ஆகி போச்சு அப்படின்னு ஜட்ஜ் வந்து அது வந்து பாஸ் ஓவர் பண்றாரு, அடுத்த நாளைக்கு வந்து ஒத்தி வைக்கிறாங்க. அப்போ ஒருவருடைய அந்த லிபர்ட்டிக்காக நாம் வந்து போராட முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து ஜுடிஷியரை கூட வந்து நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷன் தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் பண்ணா அதற்கு வந்து எதிர்மனைகள் வருகிறது.
அது கண்டெம்ட் வந்தா கூட கேள்வி கூடிய இடத்தில் வந்து இன்னைக்கு மக்கள் இருக்கிறார்கள், நன்றாக யோசித்து பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் நான் மறந்துவிட முடியாது. இந்த சமூகம் தான் கடைசியில காப்பாத்தி கொண்டிருக்கு. இந்த சமூகத்துல பல பிரச்சனைகள் இருக்குங்க, ஜாதி பிரச்சனை இருக்கு, தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, கரப்ஷன் என்பது பெரிய விஷயமா இருக்கிறது, இதெல்லாம் பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகள் கூட இந்த சமூகம் வந்து இன்னமும் மத ரீதியாக பிளவுபடவில்லை என்று மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு தருணத்திலையும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இது நாம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அது பெரிய விஷயமாக நாமளே பாவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்தியாவினுடைய அவலம், தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய தனித்துவமாக பார்க்க வேண்டியதா இருக்கு. இயல்பான மனிதாபிமான உணர்வே இங்க கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இயல்பான ஒரு ஹியூமானிட்டிங்கிறது அது நல்லதுதான். அது மறுபடியும் எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அது எடுத்து சொல்றோம். எடுத்து சொல்லும் போதுதான் ஒரு 10 பேர் இன்னும் சந்திப்பான், ஓ இப்படி இருக்குதா, இது என்னங்க, அவனும் வேலை செஞ்சா தான் அவனுக்கு பழப்பு சாப்பாடு, நம்மளும் வேலை செஞ்சா தான் நமக்கு பழப்பு சாப்பாடு, இதை விட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் போய் கத்துனோம்னா நமக்கு சாப்பாடு வருமா? ஜெய்ஸ்ரீராம் கத்தியா வந்து வீட்டுக்கு வந்து சம்பாதிச்சு போடுறாரு. அப்போ தன்னுடைய பிள்ளைகளை வந்து எல்லாம் வெளியூருக்கு அனுப்பி வச்சு படிக்க வைக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளை வந்து இந்த மாதிரியான முக்கியமான இடத்தில் வச்சு அழகு பார்க்கறதெல்லாம் பாஜக அரசியல்வாதிகளுக்கு கைவந்த கலையாக நாம் வந்து அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு கேம்பெயினாக எங்கேயுமே வரமாட்டேங்குது. ஏனென்றால் இந்த பத்திரிகைகள் எல்லாம் பயப்படுறாங்க, மீடியா கூட பயப்படுது, இதை பத்தி பேசினா நம்மளை வந்து பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களா, ஏதோ ஒரு கேஸ் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஒரு பிசினஸ் பண்றவனை வந்து மிக மிக எளிதாக ஏதாச்சும் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி உள்ள போட்டுருலாங்க. 6 ஏஜென்சிஸ் இருக்கு, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதற்கு வந்து ஒரு தளத்துல வந்து உங்களுடைய ஆடிட்டர் இல்லை என்றால் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் யாராச்சும் தவறு செய்யலாம். அதுல கூட நீங்க தவறு செய்தால் இப்ப வந்து நீங்க உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ரெசல்யூஷன்ஸ்க்காக இருக்கின்ற இடங்கள் கூட கம்மியாகிவிட்டு, நீங்க வேண்டுமென்னே செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்ச உடனே உள்ள போட்டுறாங்க. பல இடங்கள்ல பல பிசினஸ்காரர்கள் வந்து இதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதானி அம்பானி இந்த மாதிரியான கொஞ்சம் பிசினஸ்காரர்களை தவிர்த்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு என்ன செய்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா பாக்கி இருக்கின்ற அனைவர்களுக்கும் பிரச்சனையா வருகிறது. இது எல்லாம் தான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஏங்க சாண்ட் ஸ்மக்லிங்கும் இவனுங்களுக்கு என்னங்க ஈடிக்கு என்னங்க சம்பந்தம், அதுல வந்து மணி லாண்டரிங் கொண்டு வர்றானே. இது ஏறத்தாழ ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட் வந்து இது வந்து கண்காணிக்க வேண்டிய இடத்துல வந்து இதுல பயங்கரமான ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி கொண்டு வந்து பூத்தி இடி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் உட்கார்ந்து அங்க இருக்கின்ற என்ஜினியர்ஸை கண்டு கைது பண்ணி இதெல்லாம் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா மணி ஃபுளோ வந்து இங்க முடக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது வேற ஏதாச்சும் மாநிலத்தில் நடத்தான்னு கேட்கிறேன். ஒரு மாநிலத்திலும் நடக்காத விஷயம் தமிழகத்தில் மட்டும் நடக்குது, எதிர்கட்சிகளிலே குறிவைத்துக் கொண்டு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதன் பாகமாகத்தான் இதுவும் என்று நான் கருதுகிறேன். நீங்க அந்த ஜெய் ஸ்ரீராம் என்ற அந்த கோஷத்தில் நீங்க வந்து ஒன்றாகிட்டீங்கன்னா அதுல போய் ஜோதியில வந்து ஐக்கியமாயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்றதான் மறுபடியும் இந்த நாடு நம்முடைய உணர்த்தி கொண்டிருக்கிறது. தமிழகம் அதுக்கு எதிராக எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறது. தோற்று போய் வெளியேறுகிற ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர், அவர் பேர் இஸ்லாமிய பேரா இருக்குங்கிறதுனால இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்யறாங்க. நேற்று 2-3 சமூக வலைதளங்களை ஒன்று பார்த்தேன், சீனா குறிப்பிட்டு தகுந்த அளவு இந்தியாவுக்குள்ளேயே வந்துருச்சு. நீங்கள் முடிந்தால் சீனாவை பார்த்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல வேண்டியதானே, அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கள், இது எங்கள் நாடு, ராமன் நாடு, இந்து நாடுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சீனா கிட்டே எதுவுமே சொல்லாமல் கிரிக்கெட் வீரர் தோத்துட்டு போகிறாரு, அவர்கிட்ட போய் சொல்கிறீங்களே அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க. சீனான்னு வரும்போது இந்த அரசு கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு பணிவுடன் நடந்து கொள்வதை தான் பார்க்க முடியுது, அப்படிதானே? நிச்சயமாக. நீங்க வந்து சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு விஷயம் வந்து மிக குறிப்பிட்டு பேசினாருங்க, இவருக்கு எது கண்டு பயம் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கிறாரு. நரேந்திர மோடி வந்து பல முறை வந்து சீனாவுக்கு சென்றுள்ளார், அப்ப அந்த தருணத்தில் அங்க ஏதாச்சும் நடந்திருக்கிறதா, அதனாலதான் அந்த பயமா, அதனாலதான் சீனாவை பத்தி ஒரு வார்த்தை நரேந்திர மோடி பேச மாட்டேங்கிறாரா என்ற கேள்வி வந்து அவர் எழுப்பியிருக்காரு, பல முறை எழுப்பியிருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொன்னு அதற்கு இதுக்குள்ளால போறக்குனால இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க. ஒரு ஸ்டேடியத்துல வந்து 100,000 பேர் வந்து இருக்கிறானுங்க, அந்த 100,000 பேரும் வந்து நீங்க நடுவில் பேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கல, 100,000 பேரும் வந்து நீங்க ஒழுங்காக நன்றாக ஆடக்கூடாது, நீங்க டப்புன்னு அவுட் ஆகி போயிடணும் அப்படின்னு இருக்கின்ற ஒரு 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 கிளாடியேட்டர்னுடைய அது ஒரு மனப்பான்மை, ஒரு ஒரு கிரிக்கெட் வீரனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும். 100,000 பேர் சுத்தி இருக்கிறானுங்க, அதுல வந்து 10 பேர் உள்ள வந்தாங்கன்னா நீங்க காலி. அந்த அளவுக்கு வந்து விஷத்தை ஊட்டி 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 வளர்த்து வந்து பீஸ்ட்ஸ வளர்த்து வச்சிருக்கீங்க.
மனிதர்களை வளர்க்கவில்லை. எப்படி இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகளை வந்து கொன்று குவித்து கொண்டு இன்றும் எங்களுக்கு தாகம் தெரியவில்லை என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தால், அதே மாதிரி இருக்கின்ற மனநிலையை தான் நாங்க இங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 100,000 பேர் ஒரு ஸ்டேடியத்துல இருக்கும்போது 2 பேர் அங்க போய் நின்று விளையாடும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான மனோதைரியம் வேண்டும் என்று நீங்க யோசிச்சு பாருங்க. 100,000 பேர், 1-2 பேர் அந்த ஸ்டேடியத்தில் இருக்கின்ற ஒரு நபர் கூட தன்னை சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். ஒரு நபர் கூட, அதாவது எவனாச்சும் ஒருத்தனுக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தால் அவன் வந்து நம்மளை அடிச்சு வீழ்த்துவான் என்ற அந்த நிலை, அந்த மனப்பான்மையை வைத்துக் கொண்டு நீங்க ஆடும் போது உங்களால ஆட முடியுமா? ஃபர்ஸ்ட் ஏதோ வந்து கொஞ்சம் ஆடிட்டானுங்க, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்ற நபர்கள் ஆடிட்டானுங்க. இந்த இஃப்திகார்ன்ற சொல்றவங்கலாம் அவன் கையை பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கு கையே, அவன் அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா படபடான்னு சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறவன், ஆனா அதான் முடியல, பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதன் பிறகு வந்து யாருனாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக நல்ல டேலண்ட் இருக்கிற ஒரு 2-3 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்ச தவிர யாருனாலையும் முடியாது. இதே நிலை தான் ஃபைனல்லையும், அது யாரு இருந்தாலும் சரி, பங்களாதேஷ் இருந்தாலும் சரி, பாக்கி யாரு இருந்தாலும் சரி, இதே நிலை தான் காத்துக்கொண்டு இருக்கிறது. இந்தியாவை தவிர ஒரு குரலும் அங்க வரக்கூடாதுங்க. அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ல உலகம் ஆரம்பித்த சமயத்துல இருந்து, அத்தேன்ஸ்ல ஓடி போனானுங்கல்ல அந்த மேரத்தான்ல இருந்து ஆரம்பிச்சாங்கல்ல, அதுல இருந்து இன்று வரையான காலகட்டத்தில் வந்து எங்கேயுமே நடந்ததில்லை ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட். இப்ப சீனால வந்து ஏசியன் கேம்ஸ் நடந்தது, அதுல எத்தனை இந்தியாக்காரங்க வந்து இந்தியாவுக்காக சேர் பண்ணி கொண்டிருந்தாங்கன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். இது மாதிரி பல இடங்கள்ல எந்த இடத்துல நடந்தாலும், ஆனா இந்த ஒரு முறை மட்டும்தான், பாகிஸ்தான்ல இருந்து பத்திரிகையாளர்களுக்கும் அனுமதி கிடையாது, பாகிஸ்தான்ல இருந்து ஃபேன்ஸுக்கும் அனுமதி கிடையாது என்ற ஒரு நிலை கொண்டு வந்துட்டோம். ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது, இவங்க வந்து வேற அடுத்த ஏதாச்சும் பாம்பு அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்ற பயம் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்குன்னா ஏன் பாகிஸ்தான் விடுறீங்கன்னு கேட்கிறேன், பாகிஸ்தான் டீம் எதுக்கு வருதுன்னு கேட்கிறேன். ஒரு காலத்துல வந்து இவர்கள் தான், அதாவது சுதீர் சௌத்ரி இருந்து ஆரம்பிச்சு, இது ஒரு கோதி மீடியாவுடைய கும்பல் இருந்து ஆரம்பிச்சு, அமைச்சர்கள் இருந்த அனுராக் தாக்கூர் போற அமைச்சர்கள் இருந்து ஆரம்பிச்சு, இல்லை இல்லை நாங்க பாகிஸ்தான் கூட ஆடவே மாட்டோம், இன்னைக்கு இனி இவங்கள் வந்து பயங்கரவாதத்தை கைவிடும் வரை நாங்க ஆடவே மாட்டோம் என்று கூறின அதே நபர்கள் தான் இன்றும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அப்ப நான் கேட்கிறேன், என்ன பயங்கரவாதம் நிறுத்திச்சா? பாகிஸ்தான் நிறுத்திட்டதுன்றத ஒப்புதலாக வாக்குமூலம் நீங்க கொடுக்குறீங்களான்னு கேட்கிறேன். இப்போ ஆட முடியாது, பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்தும் வரை நாங்கள் வந்து உங்களோட கிரிக்கெட் ஆட மாட்டோம் என்று இதே பாஜக சர்க்கார் இருக்கின்ற அமைச்சர்கள் பல நபர்கள் வந்து பல இடங்களில் வந்து பேசியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இப்ப வந்து பயங்கரவாதம் நின்றுச்சா, அதனாலதான் நீங்க ஆடினீங்களா, இல்ல காசுக்காக ஆடினீங்களா? இதை எந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தாலும் பெரிய அளவில் பெட்டிங் நடக்கும், இந்த பெட்டிங்காக தான் ஆட வச்சிங்களா? இந்த மாதிரியான பல கேள்விகள் நம்ம மனதில் இருக்கிறது. பாகிஸ்தான் ஏன் உள்ள விட்டீங்கன்னு கேட்கிறேன். அப்போ பாகிஸ்தான் இருந்த ஃபேன்ஸ் வேண்டாம், பாகிஸ்தான் இருந்த பத்திரிகையாளர்கள் வேண்டாம், பாகிஸ்தானை இப்படி தான் ஹியூமிலியேட் பண்ணணும்னா நீங்க எதற்காக பாகிஸ்தானை அழைத்தீர்கள்? அது முடியாதுன்னு இருக்கு, அவ்வளவுதான். எங்க பிசிசிஐ நம்பிதான் ஐசிசி நடந்து கொண்டிருக்கிறது, கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டு நான் இங்கு இருக்கின்ற காசையை வைத்துத்தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாவுடைய புள்ள தான் எல்லாத்துக்கும் தலைவரா இருக்கிறாரு. அப்போ அப்படியா, அப்படி நீங்க தலைவரா இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் வந்து நீங்க சொல்ல வேண்டியதானே, பாகிஸ்தான் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணல? அப்போ உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன டீலும் கேட்கறேன், என்ன டீல் அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன் அவங்களை வந்து விளையாட விட்டீங்க? தீவிரவாதம் இன்னும் இடத்துல உங்க ஸ்டாண்ட் வந்து தீவிரவாதம் நிறுத்த வரை வந்து நான் வந்து அவனை விளையாட மாட்டேன்ட்டு, நாங்க அவங்க கூட விளையாட மாட்டேன், அப்புறம் ஏன் விளையாண்டீங்கன்னு கேட்கறேன். அப்ப தீவிரவாதம் நின்று போச்சா இல்ல டீலா? அப்ப சைனா கூட என்ன டீல் நடந்து கொண்டிருக்கிறது, இங்க பாகிஸ்தான் கூட என்ன டீல் நடந்து கொண்டிருக்கிறது, இது இந்த டீலுக்கும் இந்த வருகின்ற தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் என் மனதில் எழுதுது. ஆனால் நாம் தமிழ்நாட்டு உட்கார்ந்துதான் இதெல்லாம் பேச முடியும், டெல்லியில உட்கார்ந்து பேசினா வேற எங்காச்சும் பேசினா இமீடியட்டா கேஸ் வந்துடும், அதன் பிறகு இங்கிருந்து தூக்கிட்டு போயிடும். ஆமா 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 ஆமா, அது ஒரு விஷயம் இருக்கு. இது இல்ல, இதுதான் இன்றைய நிலை. ஆமா ஆமா ஆமா. இல்ல, தொடக்கத்துல இது எப்படியாக பார்க்கப்பட்டதுன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்சையே வந்து ஏதோ இது இந்தியாவின் கௌரவ பிரச்சனை, அது பாகிஸ்தானின் கௌரவ பிரச்சனை, யார்கிட்ட வேணாலும் தோத்துடலாம், இந்தியா பாகிஸ்தான்கிட்ட தோத்துடக்கூடாது. அதனால பாகிஸ்தானை ஜெயிச்ச அன்னைக்கு வெடி போட்டு கொண்டாடுகிற கல்ச்சர் தமிழ்நாட்டிலையும் நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டிலையும் அது பாகிஸ்தானை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத ஒரு பெருமையாக பேசுகின்ற ஒரு கல்ச்சர் உண்டு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வன்மம் இருக்காது. ஏன்னா இம்ரான்கான், பாகிஸ்தான் அதிபர் இம்ரான்கானுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரசிகர்களை பார்த்துருக்கேன், ரசிகர்கள் இருக்கிறாங்க இம்ரான்கானுக்கு.
வடஇந்தியாவில் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு வன்மம் தமிழ்நாடு போன்ற தென்னிந்தியாவில் இல்லை. ஆனால் இதை நீங்கள் இன்றைக்கி நம்ம பாஜக மட்டும் பேசுகிறோம், இன்றைக்கி அந்த 9 ஆண்டுகால ஆட்சி பாகிஸ்தானோட என்ன டீலு, எலெக்ஷனுக்கு என்ன, நீங்கள் என்ன நடிக்கிறீங்கன்னு மாதிரி சந்தேகங்களோடு எழுப்புகிறோம். ஆனால் இந்த அரசியலை விதைத்தது ஒரு வெறுப்பை, ஒரு பாகிஸ்தான்கிற ஒரு விளையாட்டை வந்து பாகிஸ்தான் வெறுப்பாக மாற்றிய ஒரு அபத்தத்தை செய்தது வந்து சிவசேனா தானே இந்த கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும். இல்ல, அதுல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. சிவசேனாவுக்கு முன்னாலேயே வந்து பிசிசிஐ பொறுத்தவரை, ஐசிசிஐ பொறுத்தவரை, கிரவுட் வந்து கிரவுண்டுக்கு வரணும்னா எந்த மேட்ச்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு மட்டும்தான் வருது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்சுக்கு ஓரளவுக்கு வரும், ஆனா 100,000 பேர்லாம் வரமாட்டான். அந்த ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் விஷயமாகத்தான் இது வருகிறது. அப்ப அந்த காலத்துல வந்து ஏறத்தாழ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏறத்தாழ ஒரு ஈக்குவல் பவர்ஸ் இருந்தாங்க கிரிக்கெட்டை பொறுத்தவரை. அங்க வந்து எப்படியோ ஒரு ஒரு மிக நன்றாக ஆடுகின்ற ஒரு பவுலரோ ஒரு பேட்ஸ்மேனா வந்து அந்த ஊர்ல வந்துடுறான். அப்துல் காதர் ஆரம்பிச்சு, இம்ரான் கான் ஆனாலும் சரி, வக்கார் யூனிஸ் ஆனாலும் சரி, வாசிம் அக்ரம் ஆனாலும் சரி, ஷாயிப் அக்தர் ஆனாலும் சரி, பாத்தீங்கன்னா இருக்கின்ற அந்த பேசர்ஸ்னுடைய நிறைன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லைன் அப் இருந்தது. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தாங்களா தௌசிப் அகமதுல இருந்து எவ்வளவோ பெரிய ஒரு லைன் அப்பே இருந்தது. பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா இன்சவாங்கல் இருந்து ஆரம்பிச்சு சயீத் அன்வர்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய ஒரு லைனே இருக்குது. அப்போ தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து முக்கியமான டேலண்ட், பெரிய ஸ்டேஜை பொறுத்து பார்த்து பயப்படாத பெரிய ஒரு டேலண்ட் பூல் வந்து பாகிஸ்தான்ல என்றும் இருந்தது. அந்த டேலண்ட் பூலும் இந்தியாவில் இந்தியாவுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து வருகின்ற அந்த பசங்களும் அவர்கள் ஆடும்போது வந்து ஒரு ஒரு ஏறத்தாழ ஒரு ஈக்குவாலிட்டி இருந்தது. அந்த ஈக்குவாலிட்டியை வந்து மார்க்கெட்டிங் டீம் தான் பெரிதாக கொண்டு வருகிறது. சிவசேனா அதுக்கு தானே உடந்தையா போச்சு. சிவசேனா என்பது ஒரு கூலிப்படைங்க அந்த காலத்துல, எல்லா காலத்திலயும் அது கூலிப்படவே தான் இருந்திருக்கிறது. இன்றும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒருத்தர் வந்து கொஞ்சம் டீசென்சி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாரு, அதுக்குள்ளால அவரை வந்து சிஎம் ஆர்ந்தவரை தூக்கி போட்டு இல்ல இல்ல டீசென்சி எல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப வந்து பாஜகவினுடைய அந்த ஒரு மெக்கானிக்ஸ்ல இப்ப புது ஒரு மேட்டர் போய்கொண்டிருக்கிறது. அந்த ஊர்ல அவர் இப்போ டீசெண்டா தான் இருக்காரு. உத்தவ் தாக்கரே, உதய் தாக்கரே சார்ந்த சிவசேனா வந்து நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பாக, அது வந்து மாற்றத்துக்கான அமைப்பாக வந்து இப்ப மாறி கொண்டிருக்கிறது. இன்னமும் அந்த பிரச்சனை இருக்கு, அந்த ரீஜனலிசம், அதே மாதிரி மதத்தை வைத்துன்ற அந்த விளையாட்டு வந்து இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தாண்டி எப்படி வருவார்கள் என்று எனக்கு தெரியாது. பட் அதுக்கான ஜென்யூன் அட்டம்ஸ் வந்து இவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது நாம் மறுத்துக்க முடியாது. இது ஒரு பக்கம். அப்ப இந்த மார்க்கெட்டிங் டூலாக இருந்த அந்த விஷயத்தை வந்து அப்புறம் அதன் பிறகு வந்து இந்த கம்ப்ளீட் அந்த இதே மாறுது. அந்த இல்ல பாகிஸ்தானோட விளையாடவே மாட்டோம் என்று சொல்லிட்டு அந்த கம்ப்ளீட் அந்த துண்டு வருது அங்க கம்ப்ளீட்டாக. வி கட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். அதன் பிறகு இந்தியாவில ஒரு பெரிய புரட்சி வருதுங்க. நம்மளுடைய மாமா ஸ்ரீனிவாசன், அதே மாதிரி பல நபர்கள், இப்ப வந்து அனில் கும்ளே வந்து நடுவுல அந்த ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தாரு, ஜவஹர் ஸ்ரீநாத் முக்கிய பொறுப்புல இருந்தாரு. இவங்க எல்லாம் இருந்த டைம்ல என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, குறிப்பாக மிக தெளிவாக கூறணுங்க, சவுத் இந்தியால இருந்து வந்த நபர்கள், இந்த கவாஸ்கர் இந்த மாதிரி, சச்சின் தெண்டுல்கர் இந்த மாதிரி ஆளுகளை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் சவுத் இந்தியால இருந்து இந்த பிசிசிஐக்கு உறுதுணையா இருக்கிற நபர்கள் என்ன செய்தார்கள் பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல ஸ்டேடியம் கட்டினாங்க. ஒடிசால வந்து பட்நாயக்கினுடைய அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்ல வந்து ஸ்டேடியம் கட்டுறாங்க. கர்நாடகாவில வந்து பல இடங்கள்ல வந்து ஸ்டேடியம் கட்டுறாங்க. தமிழகத்துல வந்து ஸ்டேடியம் கட்டுறாங்க. நத்தன விஸ்வநாதன் போன ஆளுகள் திண்டுக்கல்ல ஏன் ஒரு ஸ்டேடியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நத்தன விஸ்வநாதன் காரணமா இருக்கிறாரு. அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து பிரசிடண்டா இருக்காரு. எம்எஸ் நம்மளுடைய ஸ்ரீனிவாசனுடைய தலைமையில் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்து இந்தியாவில் நடக்குதுங்க. கிரிக்கெட்டை பொறுத்தவரை இதை விட பெரிய ஒரு புரட்சி வந்து உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அதனால இங்க வருகின்ற டேலண்ட்ஸ் பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து ஸ்டார்ஸ் இல்லை என்று நான் கூறுவேன். ஸ்டார்ஸ் இல்லை என்று நான் ஏன் கூறுறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேயரை நீங்க வந்து எடுத்து விட்டீங்கன்னா, இப்போ விராட் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும், ரோஹித் சர்மா இல்லைன்னு வச்சிருங்க, அந்த ரோஹித் சர்மா இல்லைன்னா கூட அந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ணும். முக்கியமான ஃப்ரண்ட் லைன் பவுலர் பும்ரா வந்து ஏறத்தால ஒரு வருட காலம் வந்து சிகிச்சையில் இருந்தார். அவருக்கு வந்து அவருடைய அந்த ஆக்ஷன்னாலேயே அவருக்கு பிரச்சனை வரக்கூட இந்த வாய்ப்பு இருக்குது. அவர் இல்லாத டைம்ல யார் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, முகமது ஷாமி இருந்தாரு. அதே மாதிரி இப்ப முன் வரிசையில வந்து ஷார்துல் தாக்கூர் ஆரம்பிச்சு அந்த பட்டேல் இருந்து அதுவரை ஒரு 10 பேர் இருந்தாங்க. அந்த பவுலிங் ஸ்லாட்டை வந்து சிராஜ், முகமது சிராஜ் இருந்தாரு. அதே மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த ஹார்திக் பட்டேல் அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்க அந்த ஒரு ஸ்லாட் ஃபில் பண்றதுக்கு. அப்ப இதுதான் இந்தியாவில் நடந்த புரட்சி. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் என்பது டேலண்ட் வைஸ் ஆனாலும் சரி, அதே நேரத்துல ஃபிட்னஸ் லெவல்ல ஆனாலும் சரி, அதே நேரத்துல டெக்னிக்லி ஆனாலும் சரி, பாகிஸ்தானை விட உலகத்தில் இருக்கின்ற பாக்கி இருக்கின்ற அனைத்து நாடுகளும் வரை எவ்வளவோ முன்றி இருக்கிறது. நம்மளை வந்து இந்த நபர்களோட கம்பேரே பண்ண முடியாது. பாகிஸ்தான் கூட
ஸ்ரீலங்கா கூட பங்களாதேஷ் கூட எல்லாம் ஒரு கம்பாரிசனே கிடையாது. இப்ப ஆப்கானிஸ்தான் பாத்தீங்களா, அந்த மேட்ச் பாத்தீங்களா, 245 அடிச்சானுங்க, 30 ஓவர்ல 40 ஓவர்ல 35 ஓவர்ல ஏதோ அடிச்சு தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு டேலண்ட் மட்டும் கிடையாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது. கான்பிடன்ஸ் அந்த அளவுக்கு வந்து இந்தியால இருக்கின்ற கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்கிறது. அப்ப இந்தியா பாகிஸ்தான் போது ஒரு மேட்சே கிடையாது. இப்ப எந்த நான் கான்பிடண்டா சொல்றாங்க, இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட எங்க எப்ப ஆடினாலும் இந்தியா தான் ஜெயிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட், அந்த அளவுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த விஷயமானாலும் சரி. ஆஸ்திரேலியா கூட ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் வந்து டப் 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 போயிடுச்சுல சென்னையில் ஆடும் போது, அதன் பிறகு என்னாச்சு, 2 பேர் நின்னாங்க, அடிச்சாங்க, முடிச்சாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்ப இந்தியாவுடைய டேலண்ட் என்பது அதே மாதிரி, அது எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டிஸ் என்பது பல நாடுகளை விட எவ்வளவோ அதிகமா இருக்கு. ஒரு ஒரு ஒன் ஆஃப் டே அங்கங்க வரலாம் நிச்சயமாக. இவங்களை எல்லாம் ரெஸ்ட் பண்ணி வச்சு ஒரு 5-6 பேரை வந்து மாற்றி விட்டு ஒரு டீமுக்கு ஒரு புது ஒரு கிரக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஒரு சின்ன பிரச்சனைகள் அங்கங்க வரலாமே தவிர, அந்த டேலண்ட் பூல்ன்றது அப்படியே இருக்கு. ஒரு 10 பேரை ரீப்ளேஸ் பண்ணணும்னா 10 பேரை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடுற டீம் ஏறத்தாலும் அதே மாதிரி எல்லாம் ஆடவில்லை, ஒன் டே ஆடவில்லை. ஏறத்தாலும் ஒரு பயங்கரமான மாறின ஒரு டீம் தான் ஒன் டே ஆடுகிறது, அதுல இருந்து எவ்வளவோ வித்தியாசமான டீம் தான் T20 ஆடுகிறது. அப்ப இந்த அளவுக்கு வந்து நாம் வந்து டேலண்ட் பூலை வைத்துக் கொண்டிருக்கிறோம், அந்த டேலண்ட் பூல்ல இருந்து நாம் வந்து நபர்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் நீங்க பாகிஸ்தான்ல பாருங்க, ஏறத்தாலும் ஒரே ஆளு தான் எல்லாம் 3 ஃபார்மேட்டும் ஆடிக்கொண்டு வருவாங்க, ஒன்னோ ரெண்டோ ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இருப்பாங்களே தவிர பாக்கி எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அப்ப இந்தியா வந்து எங்கேயோ இருக்குங்க, இந்தியா பாகிஸ்தானோ ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷோ வந்து ஏதோ ஒரு ஃப்ளூக்ல ஒரு இடத்துல ஜெயிக்கலாமே தவிர, நிச்சயமாக ஒரு சஸ்டெய்ன்ட் மேனர்ல ஒரு டெஸ்ட்லயோ 50லயோ இல்லை என்ற 20 ஓவர் கிரிக்கெட்ல ஜெயிக்கவே முடியாது இந்தியாவை. இது உண்மை நிலையா இருக்கு. இந்த மாதிரி மக்களிடம் இருக்கக்கூடிய உணர்வுகளை எப்படி தனக்கு அரசியல் சந்தையா மாத்துறதுங்கிறது மாதிரியான விஷயங்களை தான் அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க. ஆனால் இது வந்து ஒரு சர்வதேச அளவில், ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது உலக அளவில் கவனிக்கிற விஷயம், இந்தியா அதில் முக்கியமான நாடு. ஒரு இன்னொரு கிரிக்கெட் இன்னொரு நாட்டு வீரர்களை அவமதிக்கும் விதமாக சொல்றதுங்கிறது எப்படி, அதுவும் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது இவங்க ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஆகுறாங்க. ஒருத்தர் அவமதிக்கணும்னா ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் அவமதிக்கிற மாதிரி ஆகுறாங்க. அது வந்து தொடர்ச்சியான ஒரு ஒரு இது ஒரு சர்வதேச அளவில் விமர்சனமாகாதா? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கிரிக்கெட் விளையாட போகிற வீரர்களை ஒரு அச்சுறுத்து மாதிரி பேசுகிறாங்க. அதை நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க, 10 லட்சம் பேர் இருக்கிற கிரவுண்டு, அவன் 2 பேர் இருக்கிறான் பாவம், உள்ளே இறங்கினா என்ன ஆகுதுங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு சர்வதேச அளவில் கண்டனத்தை பெறாதா இந்தியாவுக்கு? சர்வதேச அளவில் வந்து இப்போ உலகம் போய்கொண்டிருக்கின்ற அந்த போக்கை பார்த்தீங்கன்னா, இந்த மாரல் ஸ்டாண்டுக்கோ இல்லை என்றால் நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதற்கு யாருமே வந்து ஓ பிரின்சிபல் ஸ்டாண்டா சரி எடுத்துக்கோ அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்காங்களே தவிர, யாரும் அதை போற்றக்கூடிய அளவிலோ இல்லை என்றால் கண்டனம் செய்யக்கூடிய அளவிலோ கிடையாதுன்றதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாகிஸ்தான் ஒரு சூப்பர் நாடான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் இன்னமும் பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான், அங்கங்கே அவன் ஊர்லேயும் வெடிச்சு கொண்டு தான் இருக்கிறது நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு வந்து குண்டு மழை காசா ஸ்ட்ரிப்ல பொழிந்து ஏறத்தால சென்னையினுடைய 1/4 சைஸ் இருக்கின்ற இடங்க அங்க வந்து 22 லட்சம் பேர் இருக்கான், அந்த 22 லட்சம் பேர்ல வந்து ஏறத்தால 700க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து மரணப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் இந்த குண்டு மழையினாலதான்ன்றது அனைவரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா மீடியா கவரேஜ் பாருங்க, இந்த பெருந்தலைவர்கள் அமெரிக்காவை சார்ந்த தலைவரானாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களானாலும் சரி, ஏன் நரேந்திர மோடியே என்ன பேசியிருக்காருன்னு பாருங்களேன், இஸ்ரேலுக்கு நடந்த அந்த அவலத்துக்கு மட்டும் கண்டனம் தெரிவித்து விட்டு இங்க நடக்கிற பாலஸ்தீன்ல நடக்கின்ற இந்த கொலைகளுக்கு வேண்டுமென்றே மாஸ் மர்டர்ஸ் நடத்தி கொண்டிருக்கின்ற இடத்துல வந்து நாம் யாருக்கும் ஒன்றும் பேச வேண்டிய அந்த இடம் கூட நமக்கு கிடையாதுன்னு இருக்கிறது. இதே அமெரிக்காவும் தான், இதே ஐரோப்பா நாடுகளும் தான் உக்ரைனுக்கு வந்து உக்ரைனுக்குள்ளால ரஷ்யா வந்தபோது இல்ல இல்ல திஸ் இஸ் எங்கேஜ் இன்டர்நேஷனல் லா, நீங்க செய்யறதெல்லாம் தவறு அப்படின்னா இது இன்டர்நேஷனல் லா அப்ரோல் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு உக்ரைனை ப்ரொடெக்ட் பண்றீங்க, யுக்ரைனுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, அது ஏன் காசால பண்ணலாம்னு கேட்கிறேன். காசா வந்து அடிபட்ட இடம், அங்கதான் மக்கள் வந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமா அங்கிருந்து ஒரு தாக்குதல் நடந்தது, அதற்கு அனைவரும் வந்து கட்டணம் தெரிவித்திருக்கார்கள். இப்போ இதே வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, நாம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதுல வந்து இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, இருக்கிற இஸ்லாமியன் பூரா ஃபர்ஸ்ட் வந்து டெரரிஸ்ட கண்டம் பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாமியன் வந்து நான் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வந்து வெறுக்கிறேன், நான் கண்டம் பண்றேன்னு நாம வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம வந்து மாறியிருக்கோம் இல்லையா? அது நம்மளுடைய அந்த ஒரு மனப்பான்மையினுடைய மாற்றத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நமக்கு தெரியும் எங்க எந்த ஒரு சமூகத்துல வந்து சிறுவர்களை கொல்லறதோ இல்லை என்றால் பெண்களை பலாத்சங்கம் செய்கிறதோ இல்லை என்றால் சித்திரவதை செய்வதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும், இந்த
உங்களுக்கு முடியாது எனக்கு முடியாது, இது நம்மளை மாதிரித்தானா அவர்களும் மனிதர்கள் தானே என்ற அந்த மனப்பான்மை கூட இல்லாமல் நாம் கேட்கிறோம் இல்லையா. வில் யூ கண்டம் இஸ்லாமிக் டெரரிசம் கேட்கறதே தவறு என்று நான் சொல்லுவேன். மனிதர்களாக இருந்தால் அனைவரும் அதை கண்டனம் செய்துதான் ஆக வேண்டும். எப்படி அந்த அளவுக்கு வந்து அதை கண்டனம் அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறீர்களோ அதே மாதிரி நீங்க இஸ்ரேலினுடைய ஆக்ஷனுக்கு கண்டனம் தான் தெரிவிக்க வேண்டும். அது ஏனோ அமெரிக்காவுக்கு அமெரிக்கா செய்ய மாட்டேங்குது, ஐரோப்பிய நாடுகள் செய்ய மாட்டார்கள், இந்தியாவே செய்ய மாட்டேங்குதுங்க. இந்தியா வந்து பிரதமர் எதுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார், தர்ம பிரதமர் வந்து வி ஸ்டாண்ட் வித் யூ இஸ்ரேலுக்கு தான் சொல்லி இருக்கிறார். எம்இஏதான் சொல்லி இருக்கிறது இந்த மாதிரி பாலஸ்தீனுக்கு ஒரு இது வேணும் என்று சொல்லி விடுவு வேணும் என்று சொல்லிட்டு எம்இஏனுடைய ஒரு ஆஃப்டர் தாட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வருகிறது. இனி அந்த அதே ஒரு மாரல் இஷ்யூஸ் தான் நம்ம இந்தியாவிலையும் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டிலையும் வந்து இந்த மொராலிட்டி என்பது ஒரு பிரச்சனையாக, இல்லை என்றால் சிறுபான்மை மக்களை வந்து துன்புறுத்துவது, இல்லை என்றால் டீசென்சி இல்லாமல் பிஹேவ் பண்ணுவதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவோ ஒரு பொருட்டாகவோ யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதனாலதான் நான் சொல்றேன் அந்த அந்த டீசென்சி இதுதான் வெறுப்பரசியல் என்பது. இது வெறுப்பரசியலினுடைய ஒரு மைய புள்ளியா இருக்கிறது. இதே வெறுப்பரசியல் தான் இன்னைக்கு வந்து போலண்ட்ல இந்த தேர்தல் நடக்கும் போது அந்த தேர்தலையும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றால், எதிர்கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஒரு அளவுக்கு மாறும் கருதுறேன். ஆனா நீங்க பல இடத்துல இத்தாலியில பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க, இதே வெறுப்பரசியல் தான். அதாவது ரெஃப்யூஜிஸ் வர்றாங்க அவங்க நம்ம வேலையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, நாம் அவர்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்குல்ல, இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. இதே வெறுப்பரசியல் தான் இந்தியாவில் நாம் பார்க்கின்ற வெறுப்பரசியல் தான் உலகத்துல பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக இனி அடுத்து என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. காசாவில வந்து இந்த மக்களை வந்து துன்புறுத்தி ஒரு ஓப்பனாயர் பிரிசனாக ஏறத்தாழ 20 வருஷம் வச்சதனுடைய ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சமூகம் நடக்கிறது. அக்டோபர் 7 நடந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன். அப்போ அதே மாதிரி மக்களை வந்து ஒடுக்கி அடக்கி ஒரு ஒரு சின்ன கெட்டோஸ்ல வந்து வச்சிருக்கோம் இல்லையா. பல இடங்கள்லயும் வந்து முஸ்லீம் மக்களுக்கு வந்து பல இடங்கள்ல வந்து வீடே கிடைக்காது, அந்த கெட்டோஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கு வீடு கிடைக்கும். அதனுடைய விளைவாக அடுத்து நடக்கக்கூடியது என்ன என்று நம்ம அனைவரும் அணித்த விஷயமாக தான் இருக்கும். அதுதான் பலரும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அதிகாரத்தில் இருக்கின்ற இன்னைக்கு இருக்கிற அந்த கும்பல் இருக்கு இல்லையா, இந்த கும்பல் என்ன வருவோம்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும், அந்த தாக்குதல்ல வந்து நான் வந்து ஹிந்து கத்திரைமேக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான். அப்ப வெறுப்பரசியல் என்பது அரசியல்வாதிகளுக்கு பிடித்த விஷயமாக, உலகமெம்பாடும் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு பிடித்த விஷயமாக, எளிதில் ஓட்டு கிடைக்கின்ற வசதியாக ஒரு விஷயமாக பார்க்கிறார்கள். அப்ப இது முடியும் வரை வந்து நிச்சயமாக இங்க இருக்கின்ற இந்த வெறுப்பரசியல் முடியும் வரை நிச்சயமாக டீசன்சி வந்து நாம எங்கேயுமே எக்ஸெப்ட் பண்ண முடியாது, எங்கேயுமே வந்து பெரிய கண்டன குரல்கள் வராது. ஒருவேளை இஸ்லாமிய நாட்டில் சில நபர்கள் வந்து பேசுவார்கள் அவ்வளவுதான். நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய சூழலில் உலகமே இருக்குது. எங்கே ஒரு ரைட் விங் கான்செப்ட் இருக்குது, இங்கே மோடி பிரதமரான அதே காலகட்டத்தில் உலகம் முழுவதுமே ஒரு ரைட் விங் பீப்புள் தான் ஆட்சியில் அமர்ந்தார்கள் அதிபர்கள். சீனா அதிபர் கூட அவர்கள்லாம் வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்களே அதிபராக இருப்போங்கிற மாதிரிலாம் திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. ரஷ்ய அதிபர் கூட அப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சர்வாதிகார மனநிலைங்கிற மாதிரி விஷயம் வந்து உலகம் முழுக்க இருக்குது. வெளிப்படையான வலதுசாரிகளும் எல்லா இடங்கள்லையும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கங்கிறது கைவிடப்பட்ட மக்களை நினைத்தால் ரொம்ப கவலையாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த மனநிலை இருக்கும்போது நம்ம என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தொடர்ச்சியான உரையாடல்கள், சுட்டிக்காட்டல்கள், விமர்சனங்கள், வரலாற்றை நினைவு கூர்ந்து எடுத்துக்கூறல் மூலமாக இது போன்ற விஷயங்கள் மாறும், மாற்றப்பட்டிருக்கிறது வரலாற்றில். அந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம செய்வோம். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த கிரிக்கெட் அரசியலிலிருந்து காசா அரசியல் வரை வலதுசாரிகளுடைய திட்டம் என்ன, மக்கள் இப்படி அப்பாவியாக பலியாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.